ஹாய் சோட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை நீல நரி. காட்டில் நம்ம நரியார் வந்து ஜாலியாக அங்கே இங்கேயும் தெரிஞ்சு நடந்துட்டு இருந்தார். சரி, நம்ம காட்டிலே இருந்தால் போர் அடிக்குதே, ஒரு நாள் அப்படியே வில்லேஜ் பக்கம் இல்லை டவுன் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு காட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி நடந்து வந்துட்டு இருந்தார். நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, அங்கே ஒரு மனுஷங்க பார்த்துட்டாங்க நரிய. அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ட்ரம்முக்குள்ளே போய் ஒழிஞ்சிச்சு. ஒரே ஸ்மெல்லும் வந்துச்சு அந்த ட்ரம்முக்குள்ளே. சரி, அந்த மனுஷங்க போகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததா, அது இது வரைக்கும் மனுஷங்களை பார்த்ததே இல்லையா, அதனால பயந்துருச்சு. என்ன பண்ணுவாங்களோ தெரிஞ்சு அதுக்குள்ளே ஒழிஞ்சிருச்சு. என்ன ஒரே ஸ்மெல்லாக இருக்குது. சரி, அவர் போனதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்கலான்னு சொல்லி ஒரே இருட்டாக இருந்தது, என்ன ஸ்மெல்னே தெரியல. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் இருந்துச்சு பார்த்தா ஒரே வட வடன்னு ஒட்டி இருந்துச்சு அதுக்கு ஃபுல்லாக. என்னன்னு பார்த்தா அது ஒளிஞ்ச இடம் ஒரு பெயிண்ட் டப்பா. ஒரு அந்த நிறைய ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டு கவர் பண்ணிடுச்சு. என்னடா இது, நம்ம வந்த நேரம் சரியில்லை போல இருக்கு. சரி, நம்ம காட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு திரும்பி காட்டுக்குள்ளே போச்சு. காட்டுக்குள்ளே போனோன்னே அங்கே ஒரு குரங்கு இருந்தது. என்னடா அது, வித்தியாசமாக ஒரு மிருகம் வருது அப்படின்னு சொல்லி பயந்து ஓடியே போயிடுச்சு நரி. ஏன் இந்த குரங்கு நம்மளை பார்த்து ஓடுது? ஓ, நம்ம இந்த கலர் போட்டிருக்கிறதுனால வேறு யாரோ நினச்சிட்டாங்க போல இருக்கு. சரி, இந்த கலரை வச்சு கொஞ்ச நாள் இவங்களெல்லாம் கலாய்ச்சி எல்லா வேலையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிச்சு. அப்புறமா குரங்குக்கு அப்புறம் பார்த்த எல்லா மிருகமும் இதை பார்த்து பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. நரிக்கு ஒரே ஜாலி. அவங்கள மிரட்டி மிரட்டி எல்லா பெனிஃபிட்ஸும் அனுபவிச்சுட்டு இருந்துச்சு. சிங்கம், புலி எல்லாம் கூட இதை பார்த்து பயந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். என்னமோ இதுதான் ஒரு ராஜா மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, மழை ஜோன்னு பேய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நரியோட கலர் எல்லாம் அந்த பெயிண்ட் எல்லாம் மழையில் கரைய ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி வந்து எல்லா மிருகங்களும் அதை நின்றுக்கிட்டு, ஓஹோ எங்களை இப்படி தான் ஏமாத்திட்டு இருந்தியா இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், நரி வேஷம் களைஞ்சு போச்சு டும் 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 டும், நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், நரி வேஷம் களைஞ்சு போச்சு டும் 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 அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அப்போ நரி சொல்லிச்சு, எனக்கு ஜாலியாக இருந்தது நீங்கள் எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நான் சொல்கிறத கேட்கும்போது, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. என்ன குழந்தைங்களே, இந்த கதை ஃபன்னாக இருந்ததா? பி ஹாப்பி ஆல்வேஸ். சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. டாடா, பாய் பாய்.